ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் அறுபது வசனம் பனிரெண்டு கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம் அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார் இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்கள் செய்கின்ற யாவற்றையும் நான் ஆசீர்வதித்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கருளி இருக்கின்றார் ஆகவே நீங்கள் எதை செய்தாலும் தைரியமாக செய்யுங்கள் சிறப்புற கல்வி பயிலுங்கள் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படியுங்கள் அப்பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு விரோதமாய் பிசாசானவன் கொண்டு வருகின்ற எல்லாவித பிரச்சனைகளிலிருந்தும் இயேசு உங்களை விடுதலையாக்குவார் யோசுவாவின் புத்தகத்தில் மக்கள் துதியுடனும் ஆரவாரத்துடனும் எரிகோ கோட்டையை சுற்றி வந்தார்கள் அவர்களுடைய துதியையும் ஆராதனையும் கேட்ட இறைவன் எரிகோ கோட்டையை இடித்து விழச் செய்து அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார் மேலும் யோசேப்பின் வாழ்க்கையை நாம் வாசிக்கும் போது அவர் தன் சகோதரர்கள் அனைவராலும் வெறுக்கப்பட்டார் யோசேப்பு வெட்கத்தின் பாதை வழியாய் கடந்து சென்றார் இறைவனுடைய கண்களில் அவருக்கு கிருபை கிடைத்தது அவர் செய்த எல்லாவற்றையும் இறைவன் ஆசீர்வதித்து வெற்றியை கொடுத்தார் ஒரு நாள் ராஜாவுக்கு சமானமாக எகிப்து நாட்டிற்கு அதிகாரியாக உயர்த்தப்பட்டார் ஆம் கடவுள் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் அவரை விசுவாசியுங்கள் அவர் நம்மை உயர்த்தும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கின்றார் அதுபோலவே உங்களுக்கு விரோதமாக பிசாசானவன் கொண்டு வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் அழித்து நீங்கள் செய்கின்ற யாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியை தருவார் பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார் நீங்கள் அலைந்து திரிவதில்லை இறைவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கும் திட்டங்களை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேராக நீங்கள் கடந்து சென்றாலும் கடவுளுக்குள் நிலைத்திருந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் அப்பொழுது யோசிப்பை ஆசிர்வதித்தது போல அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிப்பார் இறைவன் உங்கள் வாழ்வில் செய்கின்ற அற்புதங்களுக்கு உண்மையுள்ள இருங்கள் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே உம்மையே துதித்து ஆராதிக்கின்றேன் பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவும் இறைவனை உம்முடைய நோக்கமும் திட்டமும் என் வாழ்வில் நிறைவேற வேண்டுமென்று நான் விசுவசிக்கின்றேன் நான் கையிட்டு செய்கின்ற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வெற்றியை தந்தருளும் என்னையும் என் குடும்பத்தினரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் வெற்றியின் நாளாய் அமைவதாக பிரைஸ் த லாட்